நீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி அதாவது எல்லா மாநிலத்திலையுமே ஏறக்குறைய பிஜேபி வளர்ந்துருக்குது. தமிழ்நாட்டிலையும் வந்து வளர தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் பெயர் சொல்லுகிறபடியான வளர்ச்சி இல்லை. காரணம் என்னன்னா, இந்த பிஜேபியை பற்றி மோடியை பற்றி இல்லாத பொய் பித்தலாட்டம் எல்லாம் எல்லா ஊடகங்களையும் எல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க செய்கிற வேலை தான் இது. முதல்ல திராவிடங்கிறது என்னங்கிற விளக்கமே இன்னும் சரியாக தெரியல. நான்கு மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் தான் அது திராவிடம். இவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நாங்கள் திராவிடத்துக்கு பாடுபடுறோம் பாடுபடுறோம்னா இது என்னது, எந்த வகையில் பாடுபடுறோம்? தமிழ்நாட்டுக்கு பாடுபடுறோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஒத்துக்கலாம். அப்புறம் வந்து இங்கே திராவிடத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லி இங்கே பிஜேபி தலைவர்கள்லாம் சிலரை போட்டாங்க. ஆனால் போட்டவங்க பூராமே அந்த திராவிடத்தினுடைய அடிமைகளாகவே மாறி போயிட்டாங்க. கேட்டால் அரசியலில் நாங்களாம் நண்பர்களாக தான் இருக்கிறோம் அப்படின்னு விளக்கம் வேற கொடுக்குறாங்க. இவங்க எங்கே பிஜேபி வளர்த்த போகிறாங்க? ஒரு போராட்ட குணம் இல்லாமல், ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல் இங்கே தலைவர்கள்லாம் போட்டாங்க. உதாரணமாக தமிழிசை சவுந்தரராஜனை போட்டாங்க. அந்த மாதிரி தமிழ் தவறு பிஜேபி தலைவருக்கு உண்டான வேகம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு பேச்சாற்றலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது அவன் இன்னமும் அவங்க இன்னமும் அவங்க கூட என்ன கூட நட்பு மாதிரி சேர்ந்துக்கிட்டு என்ன கட்சியை பிஜேபி வளர்த்துறேன்னா, இவங்க எந்த பிஜேபி வளர்த்துனாங்க? அதனால தான் பார்த்துட்டாங்களே, இங்கே வேணான்னு இருக்க வேணான்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டாங்க. அவங்க வந்து அவங்க பேச்சும் செய்யலை. இந்த அவங்க இருந்த காலத்தெல்லாம் பிஜேபிக்கு எந்த வளர்ச்சியுமே அடையலை. போய் கிராம மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களுடைய இதை எதையும் எடுத்து சொல்கிறது இல்லை. மத்திய அரசுக்கு இங்கே எதனால் கட்சி வளரலை அப்படிங்கிறத அவங்கெல்லாம் எடுத்து சொல்லவே இல்லை. அதை சொல்லாமல் சும்மா என்னமோ எல்லாத்துக்கூடையும் நண்பர்களாக இருக்கோம்னா அப்புறம் அரசியல்னு வந்துட்டா, அதாவது எதிர்த்து அரசியல் பண்ணாதான் அந்த கட்சி வந்து நம்ம பிஜேபியை வளர்த்த முடியுங்கிற எண்ணம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கவர்னராக இருந்துக்கிட்டு என்னமோ சொந்த பந்தம் மாதிரி இப்போ இப்பி முதல்வரை பார்க்க வந்துட்டு, அண்ணா நான் வர நேரம் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க, என்ன ஒரு கவர்னர் போய் பேசுகிற பேச்சா இது? தன்னுடைய பதவியை மறந்துட்டு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறது, இது வந்து பிஜேபிக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை. இவங்க போய் என்ன செய்ய போகிறாங்க? அதனால இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இங்கே பிஜேபி வளருதுங்கிறது கேள்விக்குறி தான்.